நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights, make India bright. வர வேண்டும் கங்கா மாதா, அருள் வேண்டும் கங்கா மாதா. வர வேண்டும் கங்கா மாதா, அருள் வேண்டும் கங்கா மாதா. ஆனந்தமே தரும் கங்கை அன்னை நீயே, அகிலமெல்லாம் போற்றும் உன்னையே. அக்கா, இரண்ய கசுபவின் வெறியாட்டம் எல்லை மீறுகிறது. விஷ்ணு பக்தர்களின் நிலைமையும் தாழ்ந்து கொண்டே போகிறது. செய்த பாபம் நீங்கத்தான் இப்படி நடக்கிறது. உரிய நேரத்துக்காக பகவான் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அசுர சாம்ராட் இரண்ய கசுபுவின் அழைப்பிலே சத்ருஹந்தா வந்தேன். வணக்கம். வணக்கம் சத்ருஹந்தா, அன்பனே வரவேற்கிறேன். ஏ அரக்கர் வேந்தே, தாம் தந்த ஆணையை ஏற்று மகத்தான அசுர சேனையுடன் பூகுலத்திலிருந்து ஆகாயம் வரை பரபரப்பாக தாம் வகுத்த அட்டகாசங்களை அப்படியே செயலாற்றியிருக்கிறேன். இனிமேல் விஷ்ணு பக்தர்கள் இங்கே இஷ்டப்படி நடக்க இயலாது. சத்ருஹந்தா, எமது பாராட்டுக்குரியவர்களிலே உனக்கு தனியிடம் உண்டு, எமது வாழ்த்தும் உண்டு. எமது எதிரிகள் விஷ்ணு பக்தர்களின் மனமோ உன் பெயரை கேட்டவுடன் நடுங்குமே. இனிமேல் காலம் என்னும் ஏற்றிலே என் பெயரை நான் பதித்து விட்டேன் பிரபுவே. விஷ்ணு பக்தி என்றாலே வன்முறைக்கு இரையாக வேண்டியதுதான். இன்று விஷ்ணு பக்தர்கள் நிலைமை காட்டுப்புலி ஒன்றின் வாயில் அடிபட்ட மாறாக அச்சத்தில் படபடக்கிறது. ஆர்வமும் குறைந்து போக வீண்வம்பு நமக்கேன் என்ற மயத்தையுமே உண்டாக்கிவிட்டேன். சத்ருஹந்தா, விஷ்ணு பக்தரை அடக்கியது நமது வலிமைக்கு துரும்பு போல பெருமையும் அல்ல. சிறு வெற்றியை சாதனையாக நினைத்து சும்மா இருக்க கூடாது. நாம் தேவலோகத்தை மோதி மிதித்து நாம் அடைந்த அவமானத்திற்கு பதிலளித்தருதலே சிறந்தது. நாம் அடைந்த அவமானங்கள் ஆறாத புண்கள், அணையாத தீ. இதற்கு முடிவு கட்டுவதற்கு நாம் தேவர்களை புரட்டி எடுத்து கங்காவை பாதாள லோகம் கொண்டு வருவோம். சொர்க்கத்தின் மீது ஆக்கிரமிக்க செல்ல அவமானப்பட்ட அசுர கூட்டம் தாம் ஆணையிடுவீர் என்று பார்க்கிறது. சத்ருஹந்தா, பற்பல முறைகள் நானும் இதே நினைப்பில் புண்பட்டு வெடித்ததுண்டு. ஆனால் குருதேவர் சுக்கராச்சாரியரின் ஆணை பெறாது தாக்குதல் தொடங்கக்கூடாது. குரு சுக்கராச்சாரியரும் தேவர்களை பழிவாங்க ஆணையிடும் நேரம் இதுதான். அவரும் இதற்கு ஆசி வழங்கி தொடங்கு என்று கூறுவார். அப்படி அவர் கூறும் வரை என்னை போல் நீயும் எதிர்பார்த்திரு. அப்படியே மன்னா, எப்படியாவது தொடங்குவதற்கு ஆணை கேட்டு தாருங்க. ஆணைகள் பெற்றால் அப்புறம் கூப்பிடுங்கள் என்னை. வணக்கம். வணக்கம். கையாது,
உனக்கும் என் வாழ் மீது மோகம் வந்துவிட்டது. உன் தங்க மலர் கையால் உரையிலிருந்து எடுத்து ரசிக்கின்றாய். தா கையாது, கூர்மையான இந்த வாள் எனக்கு பிடித்திருக்கிறது. ஏனெனில் இந்த வாள் என் வாழ்வில் வெற்றியை குவிக்கின்றது. எப்படியும் அந்த தேவலோக ஆட்சியை எனக்கு தர காத்திருக்கிறது. கயாது, இந்த வாழ்முனையும் உன் கூர்விழியும் என் வெற்றியின் முத்திரைகள். வணங்காத என் தலையை வணங்கும் அந்த பூமண்டலங்கள். கயாது, ஞாபகம் இருக்கும் உனக்கு, மாலையிட்ட எனக்கு பிடிக்கவில்லை என்று விஷ்ணுவின் பொம்மையை தூக்கி எறியும்படி சொன்னேன். பொற்கரங்களால் நீ ஆரம்பித்து வைத்த காரியத்தை சத்ரு அந்தன் முடித்து வைத்தான். பழிதீர்க்கும் போர்க்குணம் பொங்க விஷ்ணுவின் கோவில்களையும் விஷ்ணுவின் சிலைகளையும் விஷ்ணுவின் பக்தர்களையும் அழித்து விஷ்ணுவின் புகழையே கெடுத்தார்கள். இனி அந்த விஷ்ணுவுக்கு பேரில்லை, ஊரில்லை, அடியார் இல்லை. பாய்ந்து வரும் என் வாழ்கண்டு பதுங்குவான் அந்த விஷ்ணு. விஷ்ணுவின் நாடகம் இனி நடக்காது. அரக்கர் வேந்தே, அற்புத சாதனை இது. கும்பிட்ட கூட்டங்களை குப்பையிலே தூக்கி எறிந்தீர்கள். வருத்தம் வருத்தம் என்னவென்றால், அரக்கர் வேந்தே, விஷ்ணுவின் ஒரே ஒரு சிலை கூட எனக்கு கிடைக்கவில்லையா? உடைப்பதற்கு விஷ்ணுவின் ஒரு சிலை கூட கிடைக்கவில்லையா? ஆம் அரக்கர் வேந்தே, நியாயமான எனது ஆசை பூர்த்தி அடைய போவதில்லை. நானும் கூட விஷ்ணுவின் வடிவம் கொண்ட ஒரு பொம்மையை உடைப்பதற்கு நினைத்தேன். மன்னா, இந்த அசுரலோகம் என்ன? எங்குமே விஷ்ணுவின் நாமமோ சிலைகளோ இல்லாமல் போய்விட்டது. என் அரக்கர் வேந்தே, பழைய விஷ்ணுவுக்கு பதிலாக புது விஷ்ணு ஆனீர்கள். விஷ்ணு இனிமேல் நானேதான். கயாது வந்த வேளை விஷ்ணுவானே. மன்னா, என்னாலா? ஆம் கயாது, உன்னை கைபிடித்த வேளை அரியணையில் நான் அமர்ந்தேன். விஷ்ணுவை தூக்கி எறிய சொன்னேன், விஷ்ணுவாகிவிட்டேன். அதிர்ஷ்டம் நீ எனக்கு வாய்த்தது. தர்ம சங்கடத்தில் வைத்தாயே,
மாலை இட்டவர் வருந்தாமல் இருக்க பேதை பேதை உன்னை பெட்டியில் வைக்கும் நிலைமை என்று ஏன் இப்படி ஒரு விபரீதம் பிரபு? நீ எங்கும் நிறைந்தவன். உன்னை பயத்தினால் நான் பெட்டியிலே ஆபரணம் போல் மறைத்து வைக்கும் நிலைமை வந்ததே. பிரபு என்னை மன்னித்துவிடு. என் புருஷனுக்கும் நீதான் நல்ல புத்தியை தர வேண்டும். கயாது, கயாது, எங்கிருக்கிறாயா? வணக்கம் அக்கா. நலமோடு இரு. நாளெல்லாம் அவர் மனம் போல் நடந்து கொள். அக்கா, புதிதாக வந்தவள் நான். உங்கள் உரிமையை நான் பறிப்பதுவோ? உன் விழி அழகை போலவே உன் மொழி அழகும் இருக்கிறது. அதோடு விவேகமும். எனக்கா? ஆம், ஆனால் உன் போன்றவள் விவேகம் பலிக்காது என்னிடத்தில். அக்கா, ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? ஏன், எதுவுமே தெரியாதோ? என்னை பார்த்ததும் எதையும் மறைத்தாயே. அது அது அம்மா எனக்கு அனுப்பிய அணிமணிகள். அதை பாருங்களேன், காட்டுகிறேன். அணிமணிகள் அம்மா தந்ததென்றால் அத்தனை உயர்ந்ததா? உன் கணவரிடம் சொல்லிவிட்டால் வைரங்களையும் நவரத்னங்களையும் பெட்டி பெட்டியாக உன் பள்ளியறையில் அடுக்கி விடுவார். மனதறிந்து எதையும் நான் மறைக்கவில்லையே. சொல்கிறேன் கயாது, இந்த ராஜபவனத்தில் நான் பார்க்காமல் எதுவுமே நடக்காது. நீ மட்டும் என்னிடம் எதையோ மறைத்து துரோகம் செய்தாய். இல்லை இல்லை, மறைவாக எதுவும் நான் செய்யவில்லை. உண்மையாக மறைத்து வைத்து துரோகம் செய்தாய். உன் பூ விழிகளில் வழிந்த கண்ணீர் என்ற முத்தெடுத்து மற்றவர் பார்க்காமல் துடைத்தது துரோகம் அல்லவா? அக்கா, நீ அழுதது ஏன்? பெற்றோர்களின் நினைவு வந்தது. பைத்தியமே, பெற்றோர்களின் நினைவு வந்ததா? அதை பற்றி இந்த அக்காவிடம் சொல்லலாமே. மறந்து போய்விட்டேன் அக்கா. கயாது, இந்த அபூர்வமான தெய்வீக மனம் எங்கிருந்து வருகிறது? அக்கா, அது வந்து இந்த பெட்டியிலிருந்து வருகின்றது. பெட்டியிலிருந்து வருகின்றதா? இந்த நறுமணம் என் ஆத்மாவையே தொடுகின்றது. இதை நுகர்வதால் மனதிலே ஒரு அமைதி உண்டாகின்றது. எத்தனை அழகான பெட்டி! தப்பாக நினைக்க கூடாது. ஏன் அப்படி சொல்கின்றீர்கள்? இந்த பெட்டியை எனக்கு பரிசாக கொடு. இதையா? அம்மாவுக்கு சொல்லி அனுப்பி இன்னொரு பெட்டி வரவழைக்கின்றேன். இது எனக்கு அம்மா தந்த விசேஷ பரிசு. அழகுக்கு அழகு. நீ எத்தனை அழகோ அழகு. அம்மா உனக்கு தந்த இந்த மாலையின் அழகு. நீ பயப்படாதே, மாலையை கேட்க மாட்டேன்.
எனக்கும் தெரியும். அம்மா உனக்கு தந்த இந்த நகைகள் தாய்ப்பாசத்தின் அடையாளம் அல்லவா? இல்லையா? இனிமேல் அம்மாவை குறித்த ஞாபகம் வந்தால் என் மாளிகைக்கு நீ வந்துவிடு. தங்கள் ஆணை அக்கா. மீண்டும் சந்திப்போம். உன்னிடம் பெட்டியை கேட்பேன் என்று நினைக்காதே. அதிர்ச்சிகளை தாங்க பயிற்சி தருகிறாயா பிரபுவே? நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அரக்க வேந்தன் அந்தகாசுரன் அண்டவெளியின். பகவதே வாசுதேவா. இது என் பிரிய நண்பன் அந்தகாசுரன். பாவம் அசுரலோக ஆட்சிப்பிடத்தை விட்டு இங்கு என்ன செய்கிறான்? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். அரக்கர் வேண்டே. ஓம் ஸ்தம்பாசுரனா, வணக்கம். உன் தவம் முடிந்து விட்டது போல் இருக்கிறது. ஆம் நண்பா, தவமும் முடிந்து விட்டது, பலனும் கிடைத்தது. பிரம்மதேவன் நான் கேட்டபடியே நல்ல வரம் தந்தார். உண்மையாகவே நான் ஸ்தம்பாசுரனாகிவிட்டேன். அப்படியா? ஆம் நண்பா, அந்த வரத்தின் காரணமாக என் பார்வை ஒளிபெற்று விட்டது. நான் நினைத்தவுடன் என் எண்ணத்தின்படியே அது எதுவாயிருந்தாலும் சரி, இயக்கம் நின்று ஸ்தம்பித்துவிடும். அதுபோல் இயங்க வைக்கவும் முடியும். எப்படி என்று காட்டுகிறேன். பலே நண்பா. பலே நண்பா. நண்பா, நான் பிரம்மதேவனிடத்தில் இந்த அற்புத வரத்தை பெறுவதற்காக தவம் இருந்தேன். ஆனால் நீ எதற்கு தவம் இருக்கிறாய்? முக்தி பெறுவதற்காக. முக்தி பெறுவதற்கா? ஆம் நண்பா. கங்கா மாதா என் அந்தராத்மாவில் பக்தி எனும் சுடரை ஏற்றி மூடன் எனக்கு நல்ல வழி காட்டினாள். மற்ற அசுரர்களுக்கும் இந்த வழியை காட்ட விரும்பினேன். ஆனால் ஆனால் என்ன நண்பா? நண்பா, இதை துரோகம் என்று கருதி குருதேவர் சுக்கிராச்சாரியர் என்னை ஆட்சிபீடத்திலிருந்து தூக்கி எறிந்தார். அது சரியல்ல. என்ன செய்வது? நான் இருந்த இடத்தில் என் சிறிய தந்தை இரண்யகசிபு அரியணையில் அமர்த்தப்பட்டார். நண்பா, நான் ஆட்சியில் இல்லை. இது உனக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகும். பதவி என்பது நீர்மேல் குமிழி போல்தானே. ஆளுகின்ற ஆசை எனக்கு துளியும் இல்லை. ராஜபோகம் பதவி மோகம் போதும் என்றாகிவிட்டது. இல்லை நண்பா, இது சரியே அல்ல. ஆட்சியிலிருந்து அரசனை நீக்கினால் தட்டி கேட்க ஆள் இல்லையா? நீ உத்தமனானதால் ஒதுங்கிக் கொண்டாய். இல்லை, நிலைமையே வேறு. நீ எதுவும் செய்ய முடியாது என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் போலும். ஒன்றை மறந்து விட்டார்கள் நண்பா, நான் இருப்பதை. அந்தகாசுரா, உண்மை நட்புக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். எப்படியும் உன் ஆட்சி கிடைத்தே தீரும். நல்ல வேளை, இப்போது நான் பிரம்மதேவனிடத்தில் வரம் பெற்று வந்திருக்கிறேன். ஸ்தம்பாசுரன் தனியாக தீமை செய்த அசுரர்களை பந்தாடுவேன். இல்லை நண்பா, எனக்காக அந்த அளவுக்கு போகாதே. போவேன், தட்டி கேட்பேன்.
போய் இரண்யகசிபுவை குரு சுக்ராச்சாரியரைக் கண்டு அவர்கள் உனக்கு இழைத்தது அநீதி என்று சொல்லப் போகிறேன். ஜெய் கங்கா மாதா, ஜெய் கங்கா மாதா.